வினேஸ் கலர் சார் இப்போ அனைவருக்கும் வணக்கம் இந்திய உலகத்துறையில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து செய்தி வந்திருக்கு இது ஏற்கனவே வந்தது தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட் போன் பண்ணிகிட்டே இருந்தாங்க தள்ளி தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கும் கண்டிப்பாக இன்று முதல் வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு டைம் வந்து தள்ளி தள்ளி வச்சாங்க நிறைய பேர் வந்து சார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா சார் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இன்று முதல் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் ரைட்டாக நான் ஏற்கனவே வந்து ஏஜ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எப்படி என்னன்ற விவரங்கள்லாம் ஏற்கனவே முழுமையான ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்ளை பண்ணுற லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இருந்தாலும் சுருக்கமாக வந்து நான் சொல்லிடுறேன் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஓகேவா சார் ரெண்டு விதமான போஸ்ட் கேட்டுருந்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இன்னொரு போஸ்ட் வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அல்லது வந்து எக்ஸிகூட்டி சொல்லுவாங்க ரைட்டா ஸோ இந்த இரண்டு போஸ்ட்டுக்கு தான் வந்து கால்பெட் பண்ணிருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே எவ்வளவு வேகன்சி இருக்கு வந்து அப்படின்றாங்க நம்ம வரைக்கும் சவுத் ரீஜன் சென்னையை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கட்டாயம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் எட்டும் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு போஸ்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க நம்ம தமிழகத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு வேகன்சி வந்து சென்னை ரீஜனுக்கு மட்டும் ஒட்டு ஒட்டுமொத்தமா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு

ஸோ எவ்வளோ சம்பளம்ன்றத பார்த்துக்குங்க லெவல் த்ரீயில் வந்து கிடைக்கும் எம்டிஎஸ் புத்தகம் லெவல் ஒன்றில் வந்து கிடைக்கும் செக்யூரிட்டி சிஸ்டம் பொதுவாக இருபத்தி ஒராயிரத்தி எழுநூறு அறுபத்தொம்போதாயிர நூறு கிடைக்கும் இதுக்கு வந்து பன்னெண்டு பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது சம்பளம் வந்து கிடைக்கின்றாங்க இது வந்து குரூப் சிக் கேடகரியில் இதுக்கான போஸ்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்கிறேன் பத்தாம வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது ரீட்டா ஸோ அந்த அந்த ரீசனை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறவங்க அந்தந்த ரீஜனில் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜ் நிமிடம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இருபத்தேழு வயசு மேக்சிமம் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ வந்து எம்டிஎஸ்னால் இருபத்தஞ்சு வயசு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி சொல்லணும்னா ஓபிசிக்கு மூணு வருஷமும் எஸ்எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் மாற்றத்தினால இருக்குது பத்து வருஷம் வந்து ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ இதில் எக்ஸாம் ஸ்கீம் எப்படிலாம் இருக்கும்ன்ற முழு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் ஏற்கனவே தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ரைட்டா ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகலை இப்போ இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரைட்டாக ஸோ கடைசி தேதி என்ன அப்படின்ற விவரங்களை நான் வந்து கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் பிடி இப்போ முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அதாவது அப்ளை பண்ணுற டேட் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் பத்தாம் வகுப்பு தகுதி இருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டயர் ஒன்றுன்னு கூட சொல்லுவாங்க அதை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும் ஸோ டயர் டூவை பொறுத்த வரைக்கும் தமிழ் டெஸ்ட் மாதிரி இருக்கும் தமிழில் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் டிஸ்கிரிப்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரைட்டா ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உத்தகனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மேற்கூட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தைகளுக்கு இருக்கிறதுனா காமெண்ட்ஸ் கவனிங்க நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இதுக்கு உளவுத்துறைக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அவங்க அப்ளை பண்ணுவானா இந்த வீடியோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்